தமிழக ரேஸ் நட்டினர்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசின் சம்பந்தமான அனைத்து உண்மை நிகழ்வுகளையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க நண்பா. திருவாரூர் மாவட்டத்தில் 69வது கூட்டுறவு விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் தனது கைகளால் 1262 பேருக்கு கடனுதவி வழங்கியிருக்கிறார். அப்போது அந்த விழாவில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது தற்போது ரேஷன் கடைகளில் விரல் கைரேகை பதிவு மூலம் தான் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கூலி வேலைக்கு செல்பவர்களோ கட்டட வேலைக்கு செல்பவரோ கைரேகை அழிவதன் காரணமாக அவர்கள் கைரேகையானது அந்த மிஷினில் விழாமல் இருக்கிறது. இதனால் பொருட்கள் வாங்குவதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது. இந்த சிரமத்தை தடுக்கும் முயற்சியில் தான் கண் கருவிழி அடிப்படையிலான, அதாவது கண் கருவிழி பரிசோதனையின் மூலமாக ரேஷன் பொருட்கள் வாங்கும் திட்டமானது சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு மக்கள், அதாவது மக்களின் சார்பாக நல்ல வரவேற்பும் கிடைத்திருக்கிறது. அதே போல் ரேஷன் கடைகளுக்கு வந்து பொருட்களை வாங்க முடியாத முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே அதற்குரிய படிவத்தினை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து விட்டால் உங்களுக்கு பதிலாக உங்கள் பொருட்களை வேறொருவர் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் கழிப்பிட வசதியானது மிக விரைவில் கட்டித்தரப்படும். அதை ரேஷன் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.